உபவாசி ஜெபம் நாள் நவம்பர் 29, 2022. நேரம் காலை 10 மணிக்கு. இடம் ராஜ்மஹால் பழைய பேருந்து நிலையம் அருகில், தூத்துக்குடி. பாடல் மற்றும் ஆராதனை சகோதரர் ஸ்னேகா ஜெரால்ட். தேவ செய்தி சகோதரர் எஸ்.ஆர்.ஜெயசீலன் அவர்கள். நீங்க நினைச்ச ஒவ்வொரு காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்து உங்க இருதயத்தை குளிரா பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எந்த மனிதன் உங்களை காயப்படுத்தினானோ அதே மனிதர் நடுவில் கர்த்தர் உங்களை ஆறுதல் படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இழந்த எல்லாவற்றையும் திரும்ப கர்த்தர் கொடுப்பேன் என்று சொல்கிறார். ஜனவரி 20 எனக்கு கொரோனா பாதிச்சு நாம் ஆஸ்பத்திரியில் ரொம்ப முடியாத நிலையில் இருந்தேன். டாக்டர் என்னை கைவிட்ட நிலையில் ஏசப்பா என்னை பரிபூர்ணமாக என்னை தேடி வந்து அவரே எனக்கு சுகம் கொடுத்து ஜீவன் கொடுத்தாரு. அதுக்கு அவர் நன்றியோடு தெரிவிக்கிறேன். எனக்கு கிட்னியில் ப்ராப்ளம், கிட்னியில் நீர் வச்சுருக்கு, சலா வச்சுருக்கு, ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொன்னாங்க. அதுலேயும் என் தேவனாய கர்த்தர் என்னோடு கூட இருந்து ஆப்ரேஷனில் பரிபூர்ண விடுதலையை கொடுத்தாரு. போன மாதம் நான் இங்கே வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால் இந்த கையினால் தூக்கவே முடியாத அளவுக்கு ரொம்ப கை வலி, கீழேயும் போட முடியாது மேலேயும் போட முடியாது. எசப்பா என் கை போச்சு அப்படிங்கிற அளவில் தான் இருந்தது. ஒரு ட்ரெஸ் மாற்ற கூட என்னால் முடியாத சூழ்நிலை. அப்போ அதுலேயும் தேவன் எனக்கு பரிபூர்ண விடுதலையை கொடுத்தாரு. இந்த போன மாதம் இங்கே வரும்போது லேசாக தான் என்னால் கை தூக்க முடியும். ஆனால் இந்த ஜபத்தை முடிச்சு நான் வீட்டுக்கு போகும்போது பரிபூர்ணமாக இந்த கையை தூக்க எனக்கு பலம் கொடுத்த தேவனுக்கு நன்றியோடு இப்போ சொத்துருக்கேன். எசப்பாவுக்கு முழு நன்றி. பங்கு பெறுங்கள், தேவ ஆசீர்வாதம் பெறுங்கள். குறிப்பு அன்பின் இருந்து உண்டு.